இன்று தலையில் வரும் சில பிரச்சனைகளை பற்றி பார்ப்போம். தலைச்சூடு நீங்க தைலம். தலையில் சூடு அதிகமானால் தலைமயிர் உதிரும், தலை வறட்சியாக இருக்கும், கேசம் செம்பட்டை நிறமாக காணப்படும், வேர்வை நாற்றம் வீசும், தூக்கம் சரிவர வராது. இதற்கு வல்லாரை தைலம் உபயோகிக்க பலன் ஏற்படும். இதை தயாரிக்க வல்லாரை கீரையை கொண்டு வந்து இடித்து ஒரு சேர் அளவு சார் எடுத்துக் கொள்ளவும். அதே அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஒரு சட்டியில் இட்டு சுண்ட காய்ச்சவும். இலைச்சாற்றில் நீர் வற்றிய பிறகு இறக்கி ஆற வைத்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வைத்துக் கொள்ளவும். இந்த தைலத்தை வாரத்திற்கு இருமுறை வீதம் கொஞ்சம் உச்சந்தலையில் சேர்த்து குளிர்ந்த நீரில் தலை முழுகி வர தலையில் உள்ள சூடு நீங்கும், மயிர் உதிராது, கரு கரு வென்றிருக்கும், கண் எரிச்சல் நீங்கும். தலை வழுக்கை நீங்க கோழி முட்டையின் வெள்ளை கருவை ஒரு கல்வத்தில் விட்டு நாட்டு வெங்காயத்தை அதில் நறுக்கி போட்டு நன்றாக அரைக்கவும். அரைத்தெடுத்த கலவையை தலையில் வழுக்கை உள்ள இடத்தில் வைத்து சூடு பறக்க தேய்க்கவும். ஒரு மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் அரப்பு பொடி போட்டு நன்றாக தேய்த்து தலை முழுகவும். வழுக்கை மறைந்து அவ்விடத்தில் மயிர் முளைக்கும். மாதம் இருமுறை செய்யவும். இதனுடன் தலையை கைவிரல்களால் நன்கு மசாஜ் செய்து கொள்ளவும். மேலும் ரப்பர் பிரஷ் எடுத்து தினமும் காலை மாலை 5 நிமிடம் தலை வாரவும். தலைக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்க கீழே பாயில் படுத்து கொண்டு கால்களை 90 டிகிரி தூக்கி கொண்டு மூச்சை அடக்கி கொண்டு இருக்கவும். இந்த மாதிரி 5 முறையாவது செய்யவும். தலையில் அக்கி போக தமிழ் மருந்து கடைகளில் கிடைக்கும் பூங்காவியை வாங்கி வந்து தண்ணீர் விட்டு நன்றாக அரைக்கவும். இதை தலையில் மயிருள்ள பாகங்களை கத்தரித்து விட்டு தடவும். இதனை அடிக்கடி தடவி வந்தால் தலையில் உள்ள அக்கி நீர் சுண்டி வற்றி ஆறிவிடும். தலைப்பரு மறைய பலாச மரக்கட்டையை கொண்டு வந்து சுத்தம் செய்து 35 கிராம் எடுத்து ஒரு கல்வத்தில் போட்டு இடிக்கவும். இந்த தூளை ஒரு சட்டியில் போட்டு அரைப்படி நீர் விட்டு அடுப்பில் ஏற்றி சீரான தீயிட்டு ஓர் ஆளாக்காக சுண்டிய பின் எடுத்து அதிகாலையில் 1 அவுன்ஸ் கொண்டு வரவும். தலையில் பேன் பொடுகு போக 1 இரவு தூங்க போகும் பொழுது செம்பருத்தி இலையை கூந்தலில் வைத்து கொண்டு தூங்கவும். காலையில் அகற்றிவிடவும். பேன் பொடுகு தலையிலிருந்து அகன்றுவிடும். 2 வெள்ளை மிளகு, வெந்தயம் இவைகளை வகை கொஞ்சம் சம அளவாக எடுத்து அம்மியில் வைத்து அரைக்கவும். அரைத்த விழுதை தலையில் தடவி அரை மணி நேரம் வைத்திருந்து பின் தலையில் அரப்பு போட்டு தேய்த்து குளிக்கவும். பேன் பொடுகு நீங்கும். தலையில் நாற்றம் சிக்கல் முதலினவும் நீங்கும். புழு வெட்டும் அரைவதற்கு மிளகு, கருஞ்சீரகம், வேப்பமுத்து வகைக்கு கால் பலம் அதாவது 8¼ கிராம் எடுத்து கல்வத்தில் இட்டு நல்லெண்ணெய் விட்டு மைய அரைக்கவும். இந்த விழுதை நல்லெண்ணெயிலேயே குழப்பி தலையில் தடவி ஊற வைத்து பிறகு சீயக்காய் பொடி போட்டு நன்றாக தேய்த்து தலை முழுகவும். புழுவெட்டு மறையும். வாரம் 2 முறை இவ்வாறு செய்யலாம்.